ஆது மகன் சத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ அட்டதிசையும் வெறுத்த சமூது கூட்டத்தின் அகம்பாவம் நிலை நின்றதோ மூது கடல் நம்ரூதெனும் கொடியோன் செய்த முடியரசு நிலை நின்றதோ மூசானபிக்கதிரியான பிறு அவன் தளம் முறியாமல் நிலை நின்றதோ முறியாமல் நிலை நின்றதோ வாது நெடும் சூது கொடும் பாதகன் அபுஜஹில் வஞ்சகம் நிலை நின்றதோ வள்ளல் ஹுசைனாரின் சிரம் வாளால் அறுத்த பழி வாங்காமல் நிலை நின்றதோ பழி வாங்காமல் நிலை நின்றதோ ஓதும் இதுபோல உலகத்தரசர்கள் வாழ்வு ஒழியாமல் நிலை நின்றதோ உம்பர் வந்தடி பரவும் எம்பிரான் நபி வாழ்வு உவந்தென்றும் நிலை நின்றதே எம்பிரான் நபி வாழ்வு உவந்தென்றும் நிலை நின்றதே கையில் இறைவேதம் மறு கையில் நபி போதம் ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன தயக்கம் கண்களில் ஏன் இந்த கலக்கம் இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம் தொழுதால் தீரும் தொல்லையாவும் இறையை துதித்தால் மாறும் துன்பம் யாவும் அழுதாலும் விலகாத இன்னல் யாவும் அழுதாலும் விலகாத இன்னல் யாவும் அவனை அழைத்ததும் ஓடிவிடும் உண்மையாகும் அழைத்ததும் ஓடிவிடும் உண்மையாகும் ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன தயக்கம் கண்களில் ஏன் இந்த கலக்கம் இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம் மணக்காத மலர்களுக்கு மதிப்பில்லை இவையை மறுக்கின்ற பேர்களுக்கு உயர்வில்லை வணங்காத மனிதனுக்கு வளமில்லை வணங்காத மனிதனுக்கு வளமில்லை அவனை வாழ்த்தாத நெஞ்சுக்கு நிறைவும் இல்லை வாழ்த்த நெஞ்சுக்கு நிறைவும் இல்லை
ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கென்ன தாயக்கம், கண்களில் ஏன் இந்த கலக்கம், இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம். பெருமான் வந்தது எதற்காக நபி, பெருமான் வந்தது எதற்காக, உயர் போதனை புரிந்ததும் எவர்க்காக, ஒரு நாள் நமக்கு மரணம் வரும், ஒரு நாள் நமக்கு மரணம் வரும், இதை உணர்ந்தால் வாழ்க்கை தெளிவு பெறும், உணர்ந்தால் வாழ்க்கை தெளிவு பெறும். ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கென்ன தயக்கம், கண்களில் ஏன் இந்த கலக்கம், இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம்.